Hi friends, welcome back to the computer channel. நம்ம கடைசி வீடியோல வந்து Amazon EC2ஸ்ோட EBS ஆப்டிமைஸ் பத்தி நம்ம பார்த்தோம். EBS ஆப்டிமைஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறத வந்து பார்த்தோம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா EC2ஸ்ோட நெட்வொர்க் 퍼ஃபார்மன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து செக் பண்றது அப்படினு நம்ம பார்க்க போறோம். அதாவது சேம் இன்ஸ்டன்ஸ் தான், அதாவது ஒரு D2 இன்ஸ்டன்ஸ்ோட நெட்வொர்க் 퍼ஃபார்மன்ஸ்க்கும் D3க்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படினு நம்ம செக் பண்ண போறோம். அதாவது ஒரு D2 வந்து பாத்தீங்க அப்படினா நார்மலா ஜென் ஹைப்பர்விசல் வொர்க் ஆகும். அதோட நெட்ஒர்க் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க லான்ச் பண்ணும்போது பாப்பீங்க லோ அண்ட் மாடரேட்ல இருக்கும். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா D3 வந்துட்டு நீட்ரோ ஹைப்பர்விசல் இருக்கும். அது வந்துட்டு நெட்ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப் டு 5 ஜிகாபிட்ஸ் அப்படின்னு மாதிரி இருக்கு பாத்துருக்கீங்க. அப்ப இது எப்படி நம்ம வந்து எப்படி செக் பண்றது? அப்ப நம்ம வந்து D2 D3 வந்து நமக்கு வந்து பிரைஸ் வைஸும் கம்மி, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். EBS வந்து ஆப்டிமைஸ்ல இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க. நெட்ஒர்க் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து எப்படி செக் பண்றது? ஏன்னா செப்பரேட் வே, அதாவது நெட்ஒர்க் வந்துட்டு தனி லைன்ல வந்துட்டு போகும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோல. அப்ப அதை வந்து எப்படி மானிட்டர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது ஐபெர்ஃப் அப்படின்ற ஒரு டூல் மூலியமா, ஓப்பன் சோர்ஸ் டூல் மூலியமா அதை வந்து மானிட்டர் பண்ண போறோம். இப்ப நம்ம மானிட்டர் பண்ண போறது ஒரு D2 இன்ஸ்டன்ஸ்க்கும் D3 இன்ஸ்டன்ஸ் செப்பரேட்டா அதே சர்வர் கிளைண்டா மேக் பண்ணி பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சேம் அவைலபிலிட்டி சோன்ல சேம் டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்க்குள்ள நம்ம வந்து பாக்கெட் அதை வந்து எப்படி நெட்ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு D2 D3 இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணி அந்த D2க்கு D3 வந்து எப்படி நெட்ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் அதோட செல்ஃபா வந்து எப்படி செக் பண்றது நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே, அதுக்கு நம்ம எடுத்திருக்க டூல் வந்து பாத்தீங்கன்னா ஐபெர்ஃப் அப்படின்ற ஒரு டூல் எடுத்திருக்கிறோம். இது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது லினக்ஸ், யூனிக்ஸ், எல்லா விண்டோஸ் எல்லாத்துலயும் வந்து ஒர்க் ஆகுது. ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் வந்து இது டிசிபி யூடிபி ரெண்டுமே நீங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதை செக் பண்ண முடியும். சரிங்களா? அது எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு நாங்க எப்படி சர்வரா வந்து அதை மேக் பண்ணி கிளைண்ட் எப்படி கனெக்ட் பண்றது செல்ஃபாவே அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நெட்ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ஸ்டன்ஸ் ஒரு D2 D3 நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் தனித்தனியாக அதை வந்து நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நான் அமேசான் லினக்ஸ் எடுத்துக்கிறேன், 2 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, D2 மைக்ரோ. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும் லோ அண்ட் மாடரேட் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ். EBS வந்து ஆப்டிமைஸ் கிடையாது, ஆனா எனவே வந்து நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் லோ அண்ட் மாடரேட். சரிங்களா? D2 மைக்ரோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, எனவே ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் டிஃபால்ட் VPC நம்ம கனெக்ட் பண்றோம். 8 GB செக்யூரிட்டி குரூப் ஆல்வேஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறது. ஓகே, தென் லான்ச் டிசம்பர் அப்படின்ற ஒரு FMQ வச்சு நம்ம லான்ச் பண்ணுறோம். ஓகே ஓகே, இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு, பெண்டிங் ஆகிட்டு இருக்கு, ரன் ஆக போகுது. நம்ம அதுக்குள்ள இன்னொரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிடலாம், அதே லினக்ஸ் 2 தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா D2 மைக்ரோ போல D3 மைக்ரோ எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா EBS ஆப்டிமைஸ்டு நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 5 GB. அப்போ ரெண்டு ஒரு 8 EBS அப்படிங்கிற செப்பரேட்டாக ஒரு இன்னொரு லைன் இருக்கும், தனியாக டெடிக்கேட்டடாக நெட்ஒர்க் லைன் கொடுத்துருக்காங்க, நமக்கு அப் டு 5 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் D3 மைக்ரோ எடுத்துக்கிறேன். சரிங்களா? டிஃபால்ட்டாகவே நமக்கு ப்ரைஸும் கம்மி, நெட்ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். அதை மானிட்டர் பண்ண போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விர்ச்சுவல் சிபியூ பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும், நம்ம 2 விர்ச்சுவல் சிபி கிடைக்கும் D3ல. D2ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 விர்ச்சுவல் சிபி இருக்குதுல, நம்ம D3 போகும்போது நமக்கு வந்து 2 விர்ச்சுவல் சிபி கிடைக்கும். நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் எவர் ஒரு டிஃபால்ட்டில் ஒரு எடுத்துக்கிறோம். தென் ஹார்ட் ஸ்டோரேஜ் டேங்க். ஓகே, லான்ச் டிசம்பர். ஓகே, D3 வந்து ஃப்ரீ டைம் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் மறந்துட்டு டெல் பண்ண மறந்துட்டீங்கனாலோ லாங் டைம் பண்ணாலோ உங்களுக்கு வந்து பில்லிங் வந்து கால்குலேட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம D2 ஒன்று போட்டிருக்கோம், D3 ஒன்று போட்டிருக்கோம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து D2 வந்து செக் பண்ணலாம். ஓகே, நான் சர்வர் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, சர்வர் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு வந்து நம்ம வந்துட்டு இது வந்துட்டு Red Hat 7 அல்லது அமேசான் லினக்ஸ் 2 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ரெபாஸ்ட்ரி. ஓகேவா? RPM வந்தது. ஓகே, நம்ம வந்துட்டு ஓகே இதுக்கு பர்மிஷன் சூட பர்மிஷன் வந்துட்டு ஓகே அது RPM டவுன்லோட் ஆயிடுச்சு. தென் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அதாவது ஐபெர்ஃப்ல வந்துட்டு தேர்டு இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஐபெர்ஃப் வந்து கிளாத் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து விண்டோஸ் கூட இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும். ஐபெர்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஐபெர்ஃப், தென் 2, தென் தேர்ட். இது தேர்ட் தான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே, ஐபெர்ஃப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
நம்ம சேம் டைப் இன்னொரு இன்சன்ஸ் வந்து இன்னொரு இது இதே சேம் இன்சன்ஸ் தான் நம்ம செக் பண்ண போகிறோம் டி2ல. அதனால் இன்னொரு இன்சன்ஸ் வந்து நான் கனெக்ட் இன்னொரு விண்டோவில் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கிளைண்ட் மோடு நமக்கு தேவைப்படுது, அதனால் நான் வந்து இன்னொரு இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். EC2 ஐபி யூசர் அட்டு நம்முடைய பப்ளிக் ஐபி. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம டி2வை செக் பண்ணிடலாம், தென் வந்து இது பார்க்கலாம். ஓகே, சேம். ஓ, நம்ம வந்து இப்போ சாரி இன்ஸ்டால் பண்ணிட்டோம், தென் இப்போ சர்வரை கிளைண்ட்டை மேக் பண்ணி தான் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே. நம்ம சேம் இன்ஸ்டன்ஸ் டி டூ மேக்கர் வந்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபெப் கமாண்ட் மூலியமா ஐபெப் 3ல வந்து ஐபன் எஸ் சர்வராக வந்து இது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். சர்வராக ஸ்டார்ட் பண்ணி தான் ஒன்று வேறு இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணலாம், இல்லை சேம் இன்ஸ்டன்ஸ் செல்ஃபாகவும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் நெட்ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஐபெப் ஐபன் எஸ் சர்வராக இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறேன். தென் டிஃபால்ட் அப்படியே என்ட்ரு அடிச்சிங்கன்னா டிஃபால்ட் போர்ட் நம்பர் வந்து 5201 ரன் ஆகும். இல்லை உங்களுக்கு டெடிக்கேட்டாக ஒரு போர்ட்டில் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெடிக்கேட்டாக ஒரு போர்ட் ரன் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த போர்ட்டை வந்து ஓப்பன் கொடுத்துடலாம். நான் வந்துட்டு இதோட செக்யூரிட்டி குரூப்பில் வந்து போயிட்டு லான்ச் விசைட்டு 10ல் போயிட்டு நெட்ஒர்க் இன்பவுண்டில் வந்துட்டு நான் வந்துட்டு சம் போர்ட் ஏதாவது ஆல் டிசிபி கஸ்டம் டிசிபி ஆர் ஓடிபி டிசிபி எடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இல்லை ஆல் டிராஃபிக், ஏன்னா நம்ம டிசிபி யூடிபி ரெண்டுமே கூட செக் பண்ணலான்னு இருக்கிறோம். அதனால் நான் வந்துட்டு கஸ்டம் ப்ரோட்டோக்கால் கஸ்டம் ப்ரோட்டோக்கால் ஓகே டிசிபி ஃபஸ்ட் ரெண்டு போட்டுக்கலாம். ஓகே, 9001 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, தென் வந்து இன்னொன்று வந்து போட்டுக்கலாம் ஓடிபி வந்துட்டு யூடிபி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 9001 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, கஸ்டம் வந்துட்டு எனிவேர் ஓகேவா ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டீட்டெயில் இதில் செக் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இன்னொரு இன்சன்ஸ் வச்சுருக்கிறோம், அதுக்கு நான் இப்போ கூட என்ட்ரி போட்டுட்டு வந்துடுறேன். சரி, ஓகே, இது லான்ச் விசிட் 11ல் இருக்குது செக்யூரிட்டி குரூப். நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், எதுக்கு நம்ம திரும்ப போயிட்டு இது பண்ணணும், சேஞ்ச் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு நம்ம 10ல் தான் நம்ம என்ட்ரி போட்டிருக்கிறோம். அதனால் 11 எடுத்துகிட்டு 10 வந்து நான் இதுக்கு அசைன் பண்ணிடுறேன், இதுக்கு D3க்கு அசைன் பண்ணிடுறேன். ஓகே, எனவே இப்போ நம்ம செக் பண்ண போகிறது இதுதான் D3 தான் செக், D2 தான் செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட். ஓகே, நெட்ஒர்க் பர்ஃபார்மன்ஸும் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா சர்வர் மோடில் வந்து இதை ரன் பண்ண போகிறோம். போர்ட் வந்து 9001. ஓகேங்களா, இப்போ நான் என்ட்ரி கொடுக்குறேன், சர்வர் மோடில் நான் ரிசன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இப்படி தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ கனெக்ட் பண்ணுறைய கனெக்ஷன்லாம் எங்களுக்கு ஒரு ஷோ உங்களுக்கு. இப்போ நான் ஐஃபன் எஸ் கொடுத்துட்டு இது கொடுக்குறேன். இந்த டிஃபால்ட்டாக கொடுத்தீங்க, என்ட்ரி அடிக்காமல் போர்ட் நம்பர் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா 5201 டிஃபால்ட் போர்ட் நம்பர் இருக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம செல்ஃபாகவே கனெக்ட் பண்ண போகிறோம். கிளைண்ட் மோடில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஐபெப் உங்களுக்கு வந்துட்டு 2SU தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐபெப் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு ஐஃபன்சி. இப்போ கிளைண்ட்டாக நம்ம ரன் பண்ண போகிறோம், சேம் சர்வர் தான் நம்ம இது பண்ண போகிறோம். சேம் சர்வரோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 1127 லோக்கல் கோஸ்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம 122. இந்த ஐபி பக்கத்தில் ஷோ ஆகுது இல்லையா, 31.40. உங்களுக்கு 211 அப்படின்ற ஐபி வச்சு கனெக்ட் பண்ணுறோம். நமக்கு ஐஃபன் யூ கொடுத்தா யூடிபி செக் பண்ணோம், நம்ம எதுவுமே பிளாங்காக கொடுக்கலன்னா டிசிபி தான் உங்களுக்கு செக் பண்ணோம். ஓகே, நான் என்ட்ரு அடிக்கிறேன். ஓகே, கனெக்ஷன் ரெஃப்யூசன் வருது. சாரி, ஐபி போர்ட் நம்பரும் கொடுக்கணும், ஏன்னா நம்ம போர்ட் நம்பர் டிஃபால்ட் போர்ட் நம்பர் ரன் ஆகல இல்லை. அதனால் ஐஃபன் இது போட்டு 9100 போர்ட் நம்பர் கொடுக்கணும். ஓகேவா, ஓகே, இப்போ ரன் ஆகிடுச்சு. தெரியுது உங்களுக்கு நம்ம கிளைண்ட் மோட ரன் ஆனோன்னு. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளைண்ட் வந்து மோட்ல கண்ணாது, இந்த பக்கம் சர்வரில் உங்களுக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே, ரிசல்ட் நமக்கு வந்துச்சு பாருங்க, கண்டினியூஸாக பிங்க் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் 43 GB டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பேண்ட்வித் வந்து பார்த்தீங்கன்னா 37 GB வந்து பர் செகண்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகுது D2 மைக்ரோவில். ஓகேவா, D2 மைக்ரோடைய நெட்ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் நம்ம பார்த்துருக்கோம். சேம் இன்சர் இதுக்கு பேர நீங்கள் லோக்கல் கோஸ்ட்டு கொடுக்கலாம். திரும்ப ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா சம் சின்ன டிஃப்ரெண்ட் வரலாம். இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன், இங்கே திரும்பவும் சர்வரில் லெசன் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சம் ரிசல்ட் வரும் உங்களுக்கு. கண்டினியூவாக உங்களுக்கு பாக்கெட் சென்ட் பண்ணி பார்க்குறோம் உங்களுக்கு, அந்த மோர் தென் ஒரு 10 பாக்கெட் நினைக்கிறேன் சென்ட் பண்ணி பார்க்குது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு 44, லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 43 வந்துருச்சு, இப்போ 44 ப்ளஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37 வருது. ஓகேங்களா, நெட்ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் உங்கள் லோன் மாடரேட்டில் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு இன்னொரு இப்போ நம்ம D3 கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, நம்ம D3 ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, D3 நான் ஓப்பன் பண்ணி SHH ஐபன் ஐ ஓகே EC2 ஐபன் யூசர்
ஓகே கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே நம்ம வந்துட்டு ரூட்டுக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிடலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எச்ஹெச் ஐ டிசம்பர் ஓகே இசி டூ ஐபன் யூசர் அட்டு ஐபி ஓகே இங்கேயே கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா நம்ம சர்வர் கிளைண்ட் மோட்ல ரன் பண்ணுறதுக்கு. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான கமாண்ட் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்றில் போட்டால் சேம் இன்ஸ்டல் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்போ தென் வந்து சர்வர் கிளைண்ட்டை நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே ஓகே இனிமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு நமக்கு. ஓகே நம்ம வந்துட்டு ஓகே இப்போ நம்ம வந்துட்டு சர்வர் கிளைண்ட்டாக வந்து நம்ம சேம் இன்ஸ்டல் இது பண்ணுவோம். ஐபெர் இப்போ நேஸ் கொடுக்குறோம். போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டம் போர்ட் நம்பர் வந்து 9001 கொடுத்துருக்கோம். ஓகேவா ஓகே என்டர் அடிக்கிறேன். சர்வரை வந்து லெசன் ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் நான் வந்துட்டு கிளைண்ட் மோடில் சேம் இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். சி கொடுத்துட்டு சேம் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு 172.31. ஓகே தென் வந்து இதுக்கு போல் நீங்கள் லோக்கல் வந்து கூட கொடுக்கலாம். அதாவது 127.0.0.1 அப்படின்னு லோக்கல் கோஸ்ட் டைப் கூட நீங்கள் கொடுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபன் பி 9001. ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து D3 மைக்ரோவில் நம்ம செக் பண்ணுறோம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ். அதாவது அப் டு 5 GB நீங்கள் போட்டிருந்தாங்க. லோன் மாட்ரேட் கிடையாது. அப் டு 5 GB அது எப்படி இருக்கும் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஓகே கனெக்ட் ஆயிடுச்சு. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதை விட எவ்வளோ பேண்ட்வித் உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கு பாரு. கிட்டத்தட்ட டபுள் தி ரேட் உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கு. ஓகே ரிசல்ட் வந்துச்சு தெரியுது உங்களுக்கு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 76 பேண்ட்வித் பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 66 வருது உங்களுக்கு. லாஸ்ட் நம்ம D2 மைக்ரோவில் செக் பண்ணும்போது 37 வந்துச்சு உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட நியர்பை டபுள் தி ரேட் உங்களுக்கு வந்து வருது. 66 GB/s வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஐபெர்ஃப் மூலிமா நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறோம். ஒரு இது நம்ம D2 D3 பண்ணியிருக்கிறோம். வாட் எவர் நீங்கள் C5 இல்லை M5 வாட் எவர் இன்ஸ்டன்ஸு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய செல்ஃபாக செக் பண்ணுறதுக்கு. அதை நெட்ஒர்க்கோட பேண்ட்வித்தை வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இதில் செக் பண்ணலாம். நீங்கள் யூடிபி இதில் செக் பண்ண முடியும். இப்போ கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு யூடிபி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐஃபன் யூ கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா யூடிபி வந்து உங்களுக்கு செக் பண்ணும் சரிங்களா. யூன்னு அடித்தா யூடிபி உங்களுக்கு வந்துட்டு. ஓகே இப்போ யூடிபி பேண்ட்வித் உங்களுக்கு வருது பாருங்கள். ஜெட்டர் அந்த மாதிரி பேண்ட்வித் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, எவ்வளோ எம்பி கிராஸ் ஆகுது, ஒரு பாயிண்ட் 1. சம்திங் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து 128 KB/s. பேண்ட்வித் வந்து பார்த்தீங்கன்னா 1.05 MB/s சார். யூடிபியில் யூடிபி மட்டும் ஐஃபன் யூ அப்படின்னு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகே இப்போ நம்ம வந்து D2 மைக்ரோக்கும் D3 மைக்ரோக்கும் நெட்ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு டபுளாக இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு சேம் அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள, அதாவது ஒரு இப்போ நம்ம ஒரே சேம் டைப் ஆஃப் இன்சன்ஸ் எடுத்து சேம் அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள நம்ம ஒரு நெட்ஒர்க்கை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அதாவது இதுக்கும் அதுக்கும் இடையில இப்போ நம்ம செல்ஃபாக நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பதிலாக இன்சன்ஸ் ஏலேருந்து இன்சன்ஸ் பியை கனெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு நெட்ஒர்க் பேண்ட்வித் கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம அடுத்த டெஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கு வந்து சேம் இன்சன்ஸ் செல்ஃப் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. இப்போ நீங்கள் எந்த இன்சன்ஸ் வேணால் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. நம்ம வந்து D2 D3 வந்து எடுத்து பார்த்துருக்குறோம். அது மாதிரி நீங்கள் ஏதோ இன்சன்ஸ் லான்ச் பண்ண போறீங்கன்னா அதை பற்றி நெட்ஒர்க் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐபெர்ஃப் அப்படின்ற டூல் மூலிமா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இந்த ஸ்டெப்ஸ் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த நெக்ஸ்ட் லேப் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.